பரம் வசந்ததாக இருக்காது புரிஞ்சுதா ஆனா அதே புஷ்பங்களை கொண்டு பாதுகா தேவியை அர்ச்சனை பண்ணினோமே யாகில் அந்த பழம் அது எப்பேற்ற பழத்தை கொடுக்கும் தெரியுமா தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லுகிறான நான்கு விதமான புருஷார்த்த சொல்லுகிறா அல்லவா அந்த புருஷார்த்த ரூபமான பழங்களை கொடுக்கும் ஆக பாதுகா அர்ச்சனத்தினால கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டாக்க அஸ்பிருஷ்ட தோஷ பரிமரிசம் எந்த விதமான தோஷமும் இருக்காது அந்த பழத்துக்கு சரியா அந்த சதுர்விதமான புருஷார்த்தமாகிற பழம் இருக்க அந்த பழத்துல எந்த விதமான தோஷமும் இருக்காது சுத்தமாக இருக்கும் இன்னும் எப்பேற்பட்டது அலங்கியமன்யைஹி அந்த பழத்தை பிறவாறு அடைய முடியாது புரியுதா அவ்வளவு அவ்வளவு சுலபம் இல்லை பாதிகை அர்ச்சனை பண்ணாதான் அவளுக்கு தான் கிடைக்குமே ஒழிய அந்த பலங்கள் சுலபமாக கிடைக்குமே ஒழிய பிறருக்கு கிடைத்திருக்கு அரிதாக இருக்கும் அவ்வளோ அஸ்தாபஜேயம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நம்ம தெரிஞ்சா பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணா போறோம் அந்த புஷ்பத்தினால அது என்ன பண்ணும் ஹஸ்தாபஜேயம் மரத்துல எப்படியானால் கைக்கு எட்டி பறிக்க முடியாத இருந்தால் நமக்கு சந்தோஷமா இருக்குமா அதை மாதிரி எளிதாக பெரும்படியாக இருக்கும் அப்ப ஏற்பட்ட அகிலம் புருஷார்த்த வர்க்கம் எல்லா அர்த்தங்களின் தர்மார்த்தகம் மோட்சமாகிற எல்லா புருஷார்த்தங்களையும் இந்த பாதுகாய அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள் நமக்கு கொடுக்கின்றன அதனால இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சித்திரம் அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமானது எப்படி ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா ஏ பாதுகா தேவியே உன்னிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் எப்பட்டு பண்றது சுருக்க பலத்தை கொடுக்கறது அது தர்மார்த்தகாம மோட்சமாக உயர்ந்த பலத்தை கொடுக்கறது அது ஆனால் மரம் கொடுக்கிற பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா புளிப்பா இருக்கும் கசப்பா இருக்கும் பூச்சி வரும் கை கெட்டாமல் இருக்கும் இந்த தோஷங்கள்லாம் அதுக்கு உண்டு ஆனா அதே புஷ்பத்தை எடுத்து பாதுகை அர்ச்சனை பண்ணாக்க அப்ப கிடைக்கக்கூடிய பலங்கள் நம்மால சாயாலையும் சொல்ல முடியாது தர்மம் அர்த்தங்காவும் மோட்சம் என்கிற சதுரிதமான புருஷார்த்தங்களாக பலத்தை அது கொடுக்கும் அதனால இது சித்திரம் தானே அதனால இது ஆச்சரியம் அல்லவா அதனால சுவாமி தேசியம் இது சித்திரம் என்று சாதித்தார் ஆச்சரியம் என்று சாதித்தபடி வந்தாருபிகி சுரகணைகி துவயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரட்சே விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா பாகீரதீவ பரிரம்பண காங்கிணீவ ஸ்லோகம் 332 வந்தாருபிஹி சுரகணைஹி துவயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரட்சே விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா பாகீரதீவ பரிரம்பண காங்கிணீவ இந்த ஸ்லோகத்துல இதுவரையிலும் புஷ்பங்களால அர்ச்சிச்சா இப்ப நிறைய புஷ்பங்கள் கிடைச்சா அதை நம்ம என்ன பண்ற உடக்கம் மாறை தொடுத்து சாத்துவோம் பாக்கிய அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அது போல நிறைய புஷ்பம் கிடைச்சது போலிருக்கு தேவர்களுக்கு அவர்கள்லாம் இப்ப என்ன பண்றான் மாலைய பண்ணி மாலையா தொடுத்து கொண்டு வந்து சமர்ப்பிக்க ஆரம்பிக்கிறா வாழலாம் வந்தாருபிஹி சுரகணைஹி என்ன இந்த பாதுகா தேவியை சேவித்து ஆராதிப்பதற்காக வருகின்ற சுரகணாக அதாவது தேவர்கள் கூட்டங்கள் இருக்கேன் அவர்கள்லாம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டமனாக்க தொயிசம் பிரயுக்தா மாலா விபாதி மதுசூதன பாதரட்சே வெம்பெருமானுடைய திருவடி நிலையே நீ என்ன பண்ற அவ சாதிச்ச சமர்ப்பிச்ச மாலை இருக்கேன் அந்த மாலை என்ன உன் மீது சமர்ப்பிச்சப்பட்ட மாலை எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அதாவது தேவர்கள் புஷ்பங்களை மாலையாக தொடுத்து பெருமாளுடைய பாதுகையில கொண்டு சமர்ப்பிக்கிறான் ஆக அது எப்படி இருக்கு வள்ள வளேன்னு அழகா நின்று புஷ்பங்கள் மாலை சாத்தினா அழகாக இருக்கு அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் அழகாக உத்வேசிக்கிறார் அதாவது ஒரு காலத்துல வாமனாவதாரம் எடுத்து எம்பெருமான் திருவிக்கிரமாக ஓங்கி உலகந்தான் அல்லவா அப்படி உலகந்த பொழுது விக்ராந்த விஷ்ணுபத சம்சய பத்த சக்யா உசரங்க உசந்து போச்சு மேல இருக்கிறது ஒரு அடியால கீழே அளந்தார் இன்னொரு அடியால மேலுலகத்தை அளக்க ஆரம்பிச்சார் அப்போ மேலே போன திருவடி இருக்க
அது சத்தியலோகத்துல பிரம்மா பார்த்த அந்த திருவடியை பார்த்தவொடனே அதனுடைய ரேகைகளெல்லாம் பார்த்தோடனே அது எம்பெருமானுடைய திருவடி என்று தெரிந்து விஷயத்தை தெரிந்து கொண்டார். உடனே தன்னுடைய கமண்டூர் ஜலத்தினால அதுக்கு திருமஞ்சனம் பண்ணார். ஆனா அப்பொழுது திருவடியில பாதுகா தேவி அப்பவும் இருக்கா. அந்த பாதுகா தேவி மேல பண்ண திருமஞ்சன தீர்சமானது ஆகாசங்கையாக மாறிட்டு சரிதா, ஆகாசங்கையாக மாறி ஆகாசத்துல பிரவேக்கிறது. அப்புறம் பகீரதனால பூலோகத்துக்கு வந்து நாமும் அனுபவிக்கிறோம் அந்த கங்கைய. இந்த மாலை சாத்திருக்கா பாருங்க, அந்த மாலைய திருவிக்ரமாவதாரத்துல மேலே இருக்க முடியாத பாதுகை மீது மாலையை சாத்திரதாக நம்ம நினைச்சு போயிப்போம் தெரிஞ்சா. அப்படி நினைச்சுக்கிட்டா அந்த இப்ப என்ன ஆகும், அந்த மாலை மேல பாதுகையிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வழியா கீழே பெருமாளுடைய முழங்கால் வரல நீள தொங்கும் தொங்குமோ இல்லையோ. அப்ப இந்த மாலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, மாலை வந்து நல்ல வெண்ணிறமான புஷ்பங்கள், நல்ல வெளுப்பான புஷ்பங்கள். வெளுப்பான புஷ்பம் திருவடியிலேருந்து தொங்கறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். முன்ன கங்கா தேவி உண்டானாலே திருவடியிலேருந்து அவளுக்கு மறுபடியும் பாதுகா தேவிய கட்டி ஆலிங்கனம் பண்ணணும் அப்படின்னு கங்கா தேவிக்கு தோணித்து போல் இருக்கு. அதுக்காக கங்கா தேவிய வந்து இந்த பாதுகையை கட்டி அணைச்சிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டாளோன்னு சொல்லும்படியாக இருக்கு தேவர்களாலே சூட்டப்பட்ட மாலை அப்படின்னா. என்ன அர்த்தம், கங்கை ஜலம் எப்படி இருக்கும், வள்ளவளேன்னு இருக்கும் தெரிஞ்சா, மாலையும் வெளுப்பாக இருக்கு. ஒசர தூக்கின திருவடியில மாலையை சமர்ப்பிச்சா அது கீழே தொங்குறது, தொங்குறத பார்த்தா என்ன பண்றது அப்படின்னா திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் தான் கீழே விழுமோ இல்லையே அப்படியே. அது கங்காதேவிய கீழே நீள கங்காதேவி வராப்புல தெரியறது பாக்குறதுக்கு. அதை பார்த்தா எப்படி உத்ரேஷம் பண்ணார், ரொம்ப நாளாச்சேன்னு சொல்லிவிட்டு கங்காதேவி ஓடி வந்து பெருமானுடைய அந்த பாதுகா நிலையின்னு சொல்ல முடியாத திருவடி இருக்க பாதுகை அதை வந்து கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாலோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு தேவர்கள் சேர்த்து சாத்தின இந்த மாலைகள் என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்றபடி. ஏனாமரங்கன்றுபதே மணிபாதுகே துவாம் அபியர்ச்சயந்தி கமலைஹி அதிகர்த்து காமாஹ ஆரோபயத்யவஹிதா நியதி க்ரமாத்தான் கல்பாந்தரீய கமலாசன பத்ரிகாசு. ஸ்லோகம் 333. ஏனாமரங்க நிருபதே மணிபாதுகே துவாம் அபியர்ச்சயந்தி கமலைஹி அதிகர்த்து காமாஹ ஆரோபயத்யவஹிதா நியதி க்ரமஹத்தான் கல்பாந்தரீய கமலாசன பத்ரிகாசு. தேவர்கள் அவ்வப்பொழுது பாதுகையை அர்ச்சனை பண்ணிட்டே வரான்னு சொன்னோம் தெரிஞ்சா. அவன் என்ன பண்ணா, மணிபாதுகே துவாம் பாதுகா தேவி உன்னை அர்ச்சிப்பதற்காக அப்பப்போ வரான். வரபோது என்ன பண்ணா, சில பேர்கள் கமல புஷ்பங்கள் அதாவது தாமரை மலர்கள் அழகான தாமர மலர்களை பறித்து கொண்டு வந்து என்ன திருவடியில் ஆராதனம் பண்ணுறா, பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறான். எதுக்காக அப்படி எந்த அர்ச்சிக்கிறா அப்படின்னு கேட்டார், அதிகர்த்து காமாக அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிகாரம் வேணுங்கிற ஆசை தெரிஞ்சா. பிரம்மபட்டம் இந்திரபட்டம் இருத்திரபட்டம் இதை கொடுத்தாக்க கொஞ்சம் அதிகாரமாக இருக்கலாமோ இல்லையோ. அதனால அதிகர்த்து காமாக தனக்களுக்கு நல்ல உசந்த அதிகாரம் வேணுங்கிற ஆசையினால தாமரை மலர்களை நிறையாக குளங்களிலிருந்து கொய்து வந்து உன்னை அர்ச்சிக்கிறார்கள். அப்படி அர்ச்சிச்சாக்க அந்த கொஞ்சம் தாமரை மலர்கள் அர்ச்சத்தினால ஒரு பாக்கியம் அவளுக்கு ஏற்படுது அல்லவா, அந்த பாக்கியம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆரோபயத்யவஹிதா கல்பாந்தரீய கமலாசன பத்திரிகாசு. பெருமாள் எப்படி வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, இது மாதிரி ஆராதிச்சவாளுக்கு என்ன பிரம்மபட்டத்தை கொடுக்குறான். தாமரை பூவினால ஆராதிச்சாலும் இல்லையோ, அதனால தாமரை பூவில் இருக்கிறவனாரு பிரம்மா இல்லையா, அந்த கமலாசனான பிரம்மபட்டத்தை வாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இந்த காலத்தில் கூட எல்லாரும் பரீட்சை வச்சு பாஸ் பண்ணால் அதை வரிசை பிரகாரம் மார்க் ரேங்க் பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பான். அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுபடியாக வரிசையாக உத்தியோகம் கொடுப்பார்கள் கொடுக்குறார்கள் அல்லவா, அந்த காலத்தில் இருந்த முறை தான் இது. அதை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அப்பொழுது
எத்தனை பேர் தாமர மலரை கொண்டு பாதுகாதி அர்ச்சிச்சிருக்கா. இப்ப இவா எல்லாருக்கும் பிரம்ம பட்டம் கொடுக்கணும்னாக்க இப்பதான் ஒரு பிரம்மா இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, வெவ்வேறு கல்பங்கள ஒரு கல்பத்துக்கு ஒரு பிரம்மா. அதனால என்ன பண்ணுவா, அந்த வருஷ பிரகாரம் யாராரு தாமர மலர்களை கொண்டு பாதுகாதேவியை அர்ச்சித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், ரெஜிஸ்டர் பண்ணிடுவார். தெரிஞ்சுதா, இந்த கல்பத்துல என்ன இருக்கு, இந்த கல்பத்துல என்ன இருக்கு, இந்த கல்பத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்பம் போச்சுன்னா அடுத்த கல்பத்திலேருந்து வரிசையாக இன்னார் இன்னார் பிரம்மாவாக வருவாரு அப்படின்னு உத்தரவையே எழுதி வச்சிருவாராம் சுவாமி, சங்கல்பிச்சு வச்சிருவார். தெரிஞ்சுதா, அப்படி அதுக்கப்புறம் அவளுடைய அந்த இது வர காலத்துல அந்த காலம் வருகின்ற காலத்துல அந்தந்த கல்பத்தில் அவ பிரம்மாவாக வந்து அதிகாரத்தை பெறுவார்கள். அதனால குறிப்பிட்ட அதிகாரத்தை பெற வேண்டும் என்று தாமரை வளரை எடுத்து அரிச்சிச்சு. அதனால ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியத்தினால அவர்கள்லாம் என்ன பண்றான், அந்த பரிசா வரக்கூடிய பிரம்மாவனுடைய லிஸ்ட்ல அதிகார பத்திரத்துல இவருடைய பேரும் அதுல ஏறிடுறது. அவர்கள் அந்த வருஷ பிரகாரம் பிரம்மாவாக ஆவார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக சாதிக்கிறபடி யற்பிதானி மருஜைஹி மணிபாதரக்ஷே துர்வாங்குராணி சுலபான்யதவா துளஸ்யஹ சராதிகாஹ சபதிரங்க நரேந்திர சக்யா சம்சாரநாக தமனௌஷதயோ பவந்தி. ஸ்லோகம் 334. யற்பிதானி மருஜைஹி மணிபாதரக்ஷே துர்வாங்குராணி சுலபானி அசவா துளஸ்ய சராதிகாஹ சபதி ரங்க நரேந்திர சக்தியா சம்சாரநாக தமனௌஷதயோ பவந்தி. ரங்க நரேந்திர சக்தியாம் மனுஜெய்ஹி மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே, ஏ மணி பாதுகையே, ரங்கநாதனுடைய பாதுகையே. மனுஜெய்ஹி தொய்யர்ப்பிதானி, ஸ்ரீரங்கத்தில் பக்தாளா இருக்கிறவாள்லாம் பாதுகையே தினந்தோறும் வந்து அர்ச்சிக்கிறான். அர்ச்சிக்கிறான்னு சொன்னாக்க எப்போ பார்த்தாலும் புஷ்பம் கிடைக்குமோ, புஷ்பம் கிடைச்சா எப்போதும் புழுத்து கொண்டு அர்ச்சிக்கலாம். சில சமயம் புஷ்பங்கள் கிடைக்காமலும் போகும். அந்த சமயத்தில் புஷ்பந்தான் வரணுங்கிறது இல்லை. தெரிஞ்சா பத்திரம் புஷ்பம் வளர்ந்தோம் யோமே பக்தா பிரயத்திங்கிறார் எம்பெருமான். தெரிஞ்சா இலையை கூட எடுத்து நரிக்கலாம், இலையை கூட நிவேதனம் பண்ணலாம் பெருமாளுக்கு. அதனால் இந்த பக்தால் என்ன பண்ணுறா, துர்வாங்குராணி அருகம்புல் இருக்கு பாருங்க, அதனுடைய நுணையெல்லாம் கொய்து எடுத்துக்கிறான். சுலபானி, அது எங்கேயும் வரப்புகளில் போனால் சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் புஷ்பங்கள் உசந்த புஷ்பங்கள் கிடைக்காட்டாலும் அருகம்புல்லே பறித்து கை கொய்து கொண்டு வந்துடுவான். அல்லது அசவா துளசியா, துளசி கிடைச்சுன்னா துளசி தளம் இருக்கே அது எம்பெருமானுக்கே மிக உகப்பானது. தெரிஞ்சா துளசி காடு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் நித்திய சந்நிதராக இருக்கான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எம்பெருமானுக்கு பிரியமான அப்படின்னால அந்த துளசியை தளம் தளமாக பறிச்சுன்னு வருவான். நாலு இலையோ ஆறு இலையோ உள்ள தளம் தளமாக பறிச்சுன்னு வந்து ஆராதிப்பான். சரிங்களா, இப்படி பாதுகையை ஆராதிச்சா அவளுக்கு என்ன போகிறது அப்படிங்க, என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், இந்த சம்சாரமாகிற சாகரத்தில் சம்சாரகத்தில் இருக்காளும் இல்லையோ இந்த சம்சாரம் போய் அவளுக்கு மோட்சமே கிடைக்கிறதுங்கிறார். எப்போதும் சம்சாரத்தை என்ன பண்ணுறது, கடலுக்கு ஒப்பிட்டு பேசுவார்கள் கவிஞர்கள் புராணங்கள் எல்லாத்துலேயும் சம்சார சாகரம் என்று சொல்லி. ஆனால் இங்கே சுவாமி தேசியன் சம்சாரநாக தமன ஊஷதயா சம்சார நாக என்று சம்சாரமாகிற கொடிய விஷமுள்ள பாம்பு, அந்த பாம்பு நம்ம சுத்தி கண்டு விடமாட்டேங்கிறது, அதனால இந்த பண்டத்தில் ஆட்டு நாம் எல்லாம் முழிக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாருங்க. அந்த பாம்புன்னு சொன்னாக்க பாம்பை போகிறது என்ன பண்ண, ஆறுட்ட போகணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அதில் அந்த மந்திரவாதிகள் இருக்காளோ இல்லையா விஷ வைத்தியர்கள், விஷ வைத்தியர்கிட்ட போறாக்க அவள் என்ன பண்ணுவா, உடனே பார்த்துட்டு என்ன பாம்பு கடிச்சிருக்கு, அந்த விஷயம் எவ்வளோ ஏறி இருக்கு என்ன பேசுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி பச்சனையை கசக்கி கொடுப்பான். இதை வாயில் போட்டு அப்படியே சாப்பிடு அப்படின்பா, அந்த பச்சனையை சாப்பிட்டா அந்த விஷம் அப்படியே இறங்கி போடும். ஆக அந்த நாகவன் விஷ பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிடுவா இவா. அதுபோல
இங்கே நாமெல்லாம் சம்சாரமாகற நாகத்துக்கிட்ட ஆட்டுன்னு திண்டாடுறோம். அப்படி திண்டாடுற காலத்தில் சாராதிகாகாம் நாம் பாதுகையினுடைய இதில் துளசியும் அதே மாதிரி அருகம்புல் நுனிகளையும் போட்டு ஆராதிச்சோமோ இல்லையோ, அது இங்கே பார்க்கச்ச சாதாரணமாக இருக்கும், ஆராதித்த உடனே அதுக்கு வீரியம் ஜாஸ்தி தெரிஞ்சுதா சாராதிகம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப வீரியம் உண்டு. அது என்ன பண்ணும், எல்லா வளத்தையும் போக்கும், கஷ்டத்தெல்லாம் போக்கும். அது அதனால் நல்ல வீரியமுடையதாக ஆகி இந்த வீரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். அந்த விஷவைத்தியனுடைய சக்தியினால. விஷவைத்தியனுக்கு யாரு, ரங்க நரேந்திர சக்தியா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விஷவைத்தியன் ஆறு ரங்கநாதன் தான். ஆக ரங்கநாதனாகிற விஷவைத்தியனுடைய சக்தியினால அந்த ஆராதிக்கப்பட்ட துளசியும் அருகம்புல்லும் அதிக சக்தி உடையதாக ஆறுது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நம்ம சுற்றி கட்டிக்கிண்டு நம்ம இஷ்டப்படி நடக்க விடாமல் நம்ம கஷ்டப்படுத்தின்னு இருக்கேன் சம்சாரமாகற நாகம் சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை இந்த ஓஷதிகள் என்ன பண்ணும், அடைக்கப்படும். தமன ஊஷதேயாம், தமனம்னா அடக்கிறது. ஆக அந்த பாம்பை அடக்கி நம்ம பாம்பிலிருந்து விடுவிச்சுடும். ஆக பாம்பிலேருந்து விடுவிச்சால் சம்சாரத்திலேருந்து விடுவிக்கப்பட்டோம், சம்சாரத்திலேருந்து விடுவிக்கப்பட்டால் மோட்சத்துக்கு போய் சந்தோஷமாக இருப்போம், ஆக ஜீவகுண்டத்தையே அடைவோம் என்று தெரிகிறது. ஆகினால பக்தியோடு கூட இலையை துளசி இலையோ அல்லது அருகம்பல்லையோ எடுத்துக்கொண்டு ஆராதித்தாலும் அவனுக்கு பாதுகையினுடைய அர்ச்சனையினாலே மோட்சம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஆராத்ய நூனம் அசுரார்த்தன பாதுகே த்வாம் ஆமுஷ்மிகாய விபவாய சகஸ்ரபத்ரைஹி மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு தேவி மர்த்யா பர்யாயதஹ பரிணமந்தி சகஸ்ரநேத்ராஹ. ஸ்லோகம் 335. ஆராத்ய நூனம் அசுரார்த்தன பாதுகே த்வாம் ஆமுஷ்மிகாய விபவாய சஹஸ்ரபத்ரைஹி மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு தேவி மர்த்யாஹ பர்யாயத பரிணமந்தி சஹஸ்ரநேத்ராஹ. அசுரார்த்தன பாதுகே, அசுரர்கள் அவர்களை அர்த்தனன்னா பீடிக்கிறவர், துன்புறுத்துறவர், களைகின்றவர், அப்பேற்பட்டவர் எம்பெருமான். ஆக துஷ்டர்களான அசுரர்களை களைந்து சாதுக்களை காப்பாற்றுகிறவர் எம்பெருமான். அவருடைய திருப்பாதுகை அரு திருவடி நிலை அரு இந்த பாதுகா தேவி. தெரிஞ்சா அப்பேர்கிட்ட பாதுகா தேவி உன்னை ஆராதிக்கிறா பல பேர் வந்து எப்படி ஆராதிக்கிறா அப்படின்னு கேட்டார். சஹஸ்ரபத்ரைஹி, சஹஸ்ரபத்ரம்னா ஆயிரம் இதழ் கொண்ட பெரிய தாமரைப்பூ. அதை மாதிரி பெரிய தாமரைப்பூவாக கண்டுபிடிச்சு பறித்து கொண்டு வந்து என்ன பண்ணுறான், உன் திருவடியில் வந்து அப்படியே ஆர்ச்சிக்கிறா, ஆராதனை பண்ணுறான். எதுக்காக பண்ணுறா தெரியுமா, வரலாம் ஆமுஷ்மிகாய விபவாய, மேல்லோகத்தினுடைய ஐஸ்வர்யம் தனக்கு கிடைக்கணும், தெரிஞ்சா உயர்ந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தாமரைப்பூனால் அர்ச்சிக்கிறா அப்படின்னா. இந்த தாமரைப்பூவால் அர்ச்சிக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணார், சரி இவா ஆயிரம் பத்திரமுடைய பூனை அர்ச்சிக்கிறாளோ இல்லையோ அதனால் இவளுக்கு ஆயிரம் கண்களை கொடுப்போம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டார் போல் இருக்கு. சஹஸ்ரநேத்ராஹ, சஹஸ்ரநேத்ரன் ஆறு சஹஸ்ராட்சன்னு இந்திரனுக்கு பேரும் தெரிஞ்சா. இந்த தாமரை பூவால் அர்ச்சித்தவர்களுக்கு இந்திர பதவியை கொடுக்கிறார் பெருமாள். எப்போ கொடுப்பார், இந்த மன்வந்திரத்தில் இல்லை, மன்வந்தரேஷு பரிவர்த்திஷு, பின்னாடி வரப்போகிற மன்வந்தரங்கள் இருக்கோ இல்லையா, ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் புதுசாக வருவான், தெரிஞ்சா தேவேந்திரன் புதுசாக வருவான். அதுபோல் அந்த மந்திரத்தில் இவள் யார் எப்படி புஷ்பங்கள் எடுத்து ஆராதிக்கிறாளோ, ஆக தாமரைப்பூவை ஆராதித்து எனக்கு இந்திரப்பட்டம் வேணும்னு அவர்கள் ஆசைப்பட்டார்களே ஆகில் அவர்களுக்கு பரியாய தஃபரிணமந்தி சகசிரநேத்ராஹ. வரிசக்கிரமத்தில் முன்ன சொன்ன மொழி பிரம்மபட்டத்துக்கு அதே மாதிரி இந்திரபட்டத்துக்கும் கூட அவரவர்கள் ஆராதித்த வரிசை கிரம பிரகாரம் வரிசைப்படி என்ன பண்ணுவா, பின்னாடி ஒவ்வொரு மன்னவந்திரத்திலையும்
அவாவா அந்த வருஷப்படி இந்திர பட்டத்துக்கு வருவா, என்ன சௌரியமாக இருப்பார்கள், 300,000 வாழ்வார்கள். இதுல என்ன தெரியுது, இந்த 3 ஸ்லோகங்களால புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணாலும் அவளுக்கு பலன் கிடைக்கிறது. அதுல 6 காமியமான பலத்தை விரும்பி அர்ச்சிக்கிறாளோ அவளுக்கு காமியமான பலத்தை கிடைக்கும். உயர்ந்த புஷ்பம் இல்லாட்டாலும் துளசியோ அருகம்புல்லோ கிடைச்சாலும் பக்தியோட கூட எந்த பயனையும் கோராது அர்ச்சிப்பார்களே ஆகில் அவர்களுக்கு மோட்சமே கிடைக்கும் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகங்களிலே சுவாமி தேசிகன் வெளிப்படுத்தி ஆகிறது. பாதரட்சே புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி விஸ்ரம்சினா வினமதோ கிரிசோத்தமங்காது ஆரக்வதேன மிலிதானி அவ்ருதக்பவந்தி. தன்யைஸ்த்வை த்ரிதஷ ரட்சக பாதரட்சே புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி விஸ்ரம்சினா வினவதஹ கிரிசோத்தமங்காது ஆரக்வதேன மிலிதானி அபிருதக் பவந்தி. ஸ்லோகம் 336. த்ரிதஷ ரட்சக பாதரட்சே, த்ரிதஷால் தேவர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தெல்லாம் போக்கி காப்பாற்றுவனார் எம்பெருமான். அந்த எம்பெருமான் ரங்கநாதனுடைய பாதம் திருவடி, அந்த திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே என்று திருதச ரட்சக பாதுக ரட்சே அப்படின்னா அப்பேற்ற பாதுகையே உன்னை என்ன பண்ணுறா தெரியுமா, தன்யைஹி, தன்யாளாக இருக்கிறவா, நிறையா புண்ணியம் பண்ணவா, பணக்காராளாக இருக்கிறவா, அவள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனா, சாதாரணமாக இந்த புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து உன்னை அர்ச்சிப்பதில்லை, புஷ்பாணி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி, தங்கமயமாக இருக்க முடியாத புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான், அதாவது சொர்ண புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான். இப்பொழுது எழுந்துள்ள ஐசிங்கர் சொர்ண புஷ்பங்களால் நிசம்மனையர் ஆராதிக்கிறார்களா இப்பொழுது, அதுபோல பாக்கியம் பண்ணவர்கள் சொர்ண புஷ்பங்களை நிறையாக கொணர்ந்து பாதுகாதேவியை ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதிச்சு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், கீழே சுத்த வட்டாரம் அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள்லாம் கீழே தானே விழும், அதனால் திருவடியில் போட்டு திருவடியிலேருந்து பாதுகையில் போட்டு பாதுகைக்கும் கீழே நிறையா சொர்ண புஷ்பங்களாக மண்டி கிடக்கு, தெரிஞ்சுதான். அப்படி இருக்கிற காலத்தில் நடுவில் கிரிசன் வரார், ஆறு ருத்ரன், ருத்ரன் வந்து பெருமாளை சேவிக்க வரார், சேவிக்க வரைச்ச விழுந்து சேவிக்கிறார், தன்னுடைய தலையை அப்படியே எம்பெருமானுடைய திருவடி மேலே வச்சு, தெரிஞ்சுதா கிரிசோத்தமாங்காதுங்கிறார், கிரிஷ அவனுடைய கிரிசனுடைய உத்தமாங்கம், எம்பெருமானுடைய கடைசி அங்கம், கீழே உள்ள அங்கம் இது திருவடி, அந்த திருவடி மேலே தலை படும்படியாக குனிஞ்சு வச்சு அப்படி சேவிக்கிறாராம் ஆறு சிவபெருமான். அப்படி சேவிக்கும் பொழுது அவர் நிறையா தலையில் பூச்சுடின்னு வந்திருக்கார், என்ன பூ அப்படின்னா ஆரக்வதேனமிலிதானி, கொன்றை பூக்கள், நிறைய கொன்றை பூவை தொடுத்து ஆரோ சமர்ப்பிச்சிருக்கா, அந்த பூவை தான் தலையில் சாத்தின்னு இருக்கார். கொன்றை பூ என்ன பண்ணுறது, இப்படி அப்படி பெருமாளை சேவிக்கிற காலத்தில் ஆடி அந்த புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து பெருமாள் பாதுகையில் வந்து விழருது, அவர் தலையிலே இருக்க முடியாத புஷ்பங்கள் பெருமாளுடைய திருவடி தாமரையிலையும் பாதுகையிலையும் வந்து இந்த கீழே சொன்ன புஷ்பங்கள்லாம் நிறையா இருக்கேன் அது மேலே அதுவும் வந்து குவிஞ்சு கிடக்கு, தெரிஞ்சுதா இப்படி விழுந்து விழுந்து சேவிக்கிறார் அவர். அப்படி சேவிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கொன்றப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, வெண்ணிறமான மஞ்சள் நிறம் கலந்ததாக இருக்கும் கொன்றப்பு, தெரிஞ்சுதா, அதாவது தங்கம் போல, தங்கம் எப்படி ஆனால் முழு மஞ்சள் இல்லை, ஆனால் கொஞ்சம் வெளுப்பு மஞ்சளாக இருக்கும் இல்லையா, வெளிர் மஞ்சளாக, அதுபோல இந்த கொன்றப்பூக்களும் வெளிர் மஞ்சளாக இருக்கும், இந்த பூக்கள் நிறையா இதுவும் நிறையா விழுந்திருக்கு, அவர் தலையிலேயே நிறையா விழுந்திருக்கு. அப்படி விழுந்திருக்கிறத பார்த்தாக்க அப்புறம் பார்க்குறவாளுக்கு சேவிக்கிறவாளுக்கு இது கொன்றப்பு இது சொர்ண புஷ்பம் அப்படின்னு தெரியலையாம், ஏன் ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடு இல்லாமல் அப்படி கலந்து கிடக்கு நிறையாக. அரக்வதே நமிலிதானி அபிருதக்பவந்தி, ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாமல் சொர்ண புஷ்பமும்
கொன்றை புஷ்பமும் ரெண்டும் ஒன்னா தெரியுது. கொன்றை புஷ்பமும் சொன்ன புஷ்பமாலே இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே நிறம். ஆக இப்படியாக இருசன் அடிக்கடி வந்து தலையாலே வணங்கி சேவிப்பதனாலே அவன் புஷ்பங்கள்லாம் நிறையா விழருது அப்படின்னு சமத்காரமாக பேசி தேவர்களும் புண்ணியாத்மாக்களும் ருத்ராதிகளும் எப்பொழுதும் எம்பெருமானை ஆதரிக்கிறார்கள், பெருமாளை வந்து சேவிக்கிறார்கள், பாதுகைய வணங்குகிறார்கள் என்பதை சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தார்கள். விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை வைமானிகை பிரணிஹிதம் மணிபாதரட்சே பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிஷஸ்தே புஷ்போபகார விபவம் புனருக்தயந்தீம். விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை வைமானிகை பிரணிஹிதம் மணிபாதரட்சே பத்மாசகாய பதபத்ம நகார்ச்சிஷஸ்தே புஷ்போபகார விபவம் புனருக்தயந்தீ. விஸ்வோபசர்க சமணம் துய்மன்யமானை. தேவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டுருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, ஒன்னு ஆராதிக்கணும், பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அப்படின்ட்டு. விஸ்வோபசர்க சமணம் என்ன, விஸ்வ உலகத்தில் ஏற்படக்கூடியதான உபசர்க்கங்கள்லாம் உபதிரவங்கள் தெரிஞ்சுதா. உபசர்க்கன்னாக்க தெரிஞ்சா, இதுக்கு ரோகத்துக்கும் பேர், விக்னங்களுக்கும் பேர், பல கஷ்டங்களுக்கும் பேர். ஆக அவளுக்கெல்லாம் வியாதிகள் இல்லாட்டாலும் கூட அசுரலால் ஏற்படக்கூடிய நான் கஷ்டமானது நிறையாக இருக்கு. அதனால் பல பேர் இது பண்ணுறா. அதனால தான் பெருமாள் என்ன பண்ணிருக்கார், அவருடைய உபசர்க சமணம் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களெல்லாம் போக்கிக்கிறான் தெரிஞ்சா. பெருமாள்கிட்ட பரசுரோணம் பண்ணி அவள் காலில் விழுந்து, அதனால் இந்த வாலி இருக்காமல் வாலி சம்ஹாரம், ராவண சம்ஹாரம் தெரிஞ்சா, இப்படியாக அசுர சம்ஹாரங்கள் ராட்சச சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லா கஷ்டங்களையும் போக்குற பெருமாள். அதனால விஸ்வோபசர்க சமணம், நமக்குள்ள கஷ்டங்களெல்லாம் போகணும்னாக்க அவன் என்ன நினைக்கிறான், துய்மன்யமானை உனக்கு அதீனமானது, பாதுகாதி மனசு வச்சா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஏற்பட்ட தேவர்கள்லாம் என்ன பண்ணுறான், வைமானிகை பிரணிஹிதம் மணிபாதரட்சே பாதுகா தேவையே அப்படி நினைக்கிற அந்த வைமானிகால் இருக்காள் அப்படின்னா விமானத்தில் ஆகாசத்தில் பறக்கிறவாள் தேவர்கள்னு அர்த்தம். அவர்களால் நிறையா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சுதா. புஷ்போபகாரங்கள் நிறையா இருக்கு, நிறையா புஷ்பங்கள் எடுத்து திருவடியில் சமர்ப்பித்து பாதுகையில் சமர்ப்பித்து உன்னுடைய அனுகிரகத்தை வேண்டிகிட்டே இருக்கான் தெரிஞ்சுதா. அப்படி சமர்ப்பிக்கிற காலத்தில் பத்மாசகாய பத பத்ம நகார்ச்சிஷஸ்தே நிறைய புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறாராம். அந்த புஷ்பங்கள் என்ன புஷ்பம் சமர்ப்பிக்கிறான்னா, பின்னால் சொல்கிறதுலேருந்து இப்படி ஊகிக்க வேண்டியிருக்கு. அதாவது தேவர்களெல்லாம் நல்ல வெண்ணிறமான புஷ்பங்கள் தெரிஞ்சுதா, மல்லிகை முல்லை ஜாதி முதலான நல்ல வெளுப்பாக இருக்க முடியாத புஷ்பங்கள் இருக்கேன், அந்த புஷ்பங்களை நிறையா கொண்டு வந்து சமர்ப்பித்து அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருக்கான் தெரிஞ்சா. அப்படி பண்ணியிருக்கிற காலத்தில் எப்படி இருக்கு அந்த இடம், அர்ச்சனை பண்ண இடம்னா பல பலப்படம் ஒரே வெளுப்பாக இருக்கு. இன்னும் ஜாஸ்தி வெளுப்பு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பத்மாசகாய பத்மநகார்ச்சிஷஸ்தே பத்மாசகாயன் பிராட்டியோடு கூடினான எம்பெருமான், அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடி எப்படி இருக்கு, தாமரை மலர் போல இருக்கு. அதாவது திருவடியினுடைய அடிப்பகை எல்லாம் தாமரை மலர் போல சிவப்பாக அழகாக இருக்கு, திருமேனி கருப்பாக இருக்கு. அந்த திருவடியில் இருக்க முடியாத நகங்கள் இருக்கு, அந்த நகங்கள்லாம் எப்படி இருக்கு, வெண்ணிறமாக வெளுப்பாக இருக்கு. நகார்ச்சிஷஸ்தே அந்த நகங்களிலிருந்து ஒளி கிளம்புறது, வெண்மையான நகங்களிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி எப்படி இருக்கும், அதுவும் வெளுப்பாகவே இருக்கும். ஆக அங்கே நகத்தினுடைய காந்தி வெளுப்பாக சூழ்ந்திருக்கு. இந்த வெண்ணிறமான புஷ்பங்களை நிறைய அர்ச்சனை பண்ணி அதுவும் குவியல் குவியலாக கிடக்கு. இப்போ ஏற்பட்ட அவள் பண்ண தேவதைகள் பண்ண புஷ்பபகார விபவம் இருக்க, அதாவது புஷ்பபருவத்தினால் ஏற்பட்டான ஒரு அதிசயம் பெருமை இருக்க, அதை இவருடைய நகத்தினுடைய காந்தி என்ன பண்ணுறதுன்னா புனருக்தியந்தி, அதாவது திகுணமாக பண்ணி ரெண்டாக பண்ணி கொடுத்து. அதாவது புஷ்பங்களாலே ஒரே வெண்ணிறமான பூக்கள் நிறையா இருக்குது, அது எப்படி வெளுப்பாக இருக்கோ அதே மாதிரி நகத்தினுடைய காந்தியும் வெளுப்பாக இருக்குது. ஆக ஒரே வெண்ணிற கூட்டம் நிறையா வெண்ணிற நிறையா வெளுப்பாக இருக்கிறதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த அவள் பண்ண அர்ச்சனை புஷ்பத்தை போல ரெண்டு மடங்கு பண்ணாலும்னு சொல்ல முடியாது இருக்குது நகத்தினுடைய காந்தியினால. இப்படியாக எல்லாரும் உன்னை வந்து ஆராதித்து
அப்படி நன்மைகளை அவெல்லாம் அடையிறான். அதனால தேவலோகத்து மகரிஷி இவள் தேவர்கள் எல்லாம் வந்து அர்ச்சனை பண்ண புஷ்பங்களுடைய ஒளியும் பெருமாளுடைய திருமேனியில இருக்க முடியாத நகத்தினுடைய ஒளியும் இருக்கு, ரெண்டும் ஒத்து இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக ஒப்பிட்டு பேசுகிறார் சுவாமி தேசிகன். நௌகௌகசாம் சமயிதும் பரிபந்தி வர்க்கான் நாதே பதம் தொய் நிவேசயிதும் பிரவருத்தே துத்சம்ஸ்ரிதாம் விஜகதா துளசீம் பவந்தீம் பிரஸ்தான காஹளரவான் பிரதமம் திரேபாஹாம். ஸ்லோகம் 338. நாகௌகசாம் சமயிதும் பரிபந்தி வர்க்கான் நாசேபதம் தொயி நிவேசயிதும் பிரவருத்தே துத்சம்ஸ்ரிதாம் விஜகதஸ்துளசீம் வமந்தி பிரஸ்தான காஹளரவான் பிரதமம் துரேபாஹாம். பாதுகியே, நீ எப்பேற்பட்டவள், நாகௌகசாம் சமயிதும் பரிபந்தி வர்க்கான் எல்லாரும் வந்து உன்னை அரிச்சிச்சு தனக்கு இருக்கக்கூடியான விரோதிகளெல்லாம் தொலைஞ்சு நான் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை அரிச்சிக்கிறான். அது உன்னை அரிச்சிக்கிறதுனால நீ என்ன பண்ணுற, பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற, பெருமாளுடனே கிளம்புறார். நாகௌகசாம் தேவர்களுடைய பரிபந்தி வர்க்கான் சத்துருக்கள் அசுரர்கள் ராட்சதர்கள் இவர்களெல்லாம் அவர் அப்பப்போ துன்புறுத்துறா, அந்த அவர்களெல்லாம் சமயத்தும் அவளெல்லாம் அழிக்கணும். கூட்டம் கூட்டமாக இருக்க அவளெல்லாம் தேவர்களுக்கு இன்னலை கொடுக்குறா, அவளெல்லாம் அழிக்கணும். அப்படி அழிக்கிறதுக்காக அவளெல்லாம் ஒன்றை ஆசிரியிக்கிறா. ஒன்றை ஆசிரியிச்சா நீ பெருமாள் ஆசிரியிச்சிருக்க, பெருமாள் உடனே ஒன்று இஷ்டப்படி காரியத்தை நடத்துகிறார். உடனே என்ன பண்ணுறார், சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக புறப்படுறார். சரி, ஸ்தானத்திலேருந்து புறப்பட்டா என்ன பண்ணணும், முதல்ல திருவடி எங்கே வைக்கணும், உன் மீது தானே வச்சு கிளம்பணும். அவர் நாசே பதம் தொய் நிவே செய்தும் பிரவருத்தே, நாசே ரங்கநாதன் ஆனவன் தொய் பதம் நிவே செய்தும் பிரவருத்தே, ஒன்னிடத்துல தன்னுடைய திருவடியை வைக்கிறதுக்கு என்ன முயற்சிக்கிறார், அதாவது படுக்கையிலேருந்து எழுந்திருந்து உன் மேலே திருவடியை வச்சு எழுந்து நடந்துட்டு அப்புறம் வாகனத்தில் ஆகாச மார்க்கமாக வெளியில் போகணும் இல்லையா. அதற்காக அவர் முயற்சி உண்மையாக திருடி வைக்கிற காலத்தில் அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன்னா, துத்சம் ஸ்ரீதாம் விஜகதஸ்துளசீம் வமந்தி பிரஸ்தான காஹளரவான் பிரசமம் ஜுரேபாஹாம். ஏற்கனவே பெருமாள் திருவடியில் நிறைய துளசியில் கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்கா பல பேர். அதனால் நிறையா பெருமாள் திருவடி இங்கீழே பாதுகே பாதுகை இங்கீழே ஒரே துளசி மயமாக இருக்குது, நிறையா துளசி இருக்குது. அந்த துளசியை பறித்தா என்ன பண்ணுறது, அந்த துளசியோடு கூட அந்த வண்டுகள் இருக்க அதனுடைய தேனை பறிக்கின்றான வண்டுகள் அதுவும் வந்துடுறது. அது நிறையா அந்த வண்டுகளும் அந்த துளசியில் வந்து மொச்சுன்ருக்கு. தெரிஞ்சா இப்போ கீழே விழுந்திருக்க முடியாத துளசியில் நிறையா வண்டுகளும் மொய்த்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் அந்த துளசியானது பாதுகை மேலேயும் நிறையா கிடக்கு. பெருமாள் திருவடி இங்கே இருக்க முடியாத பாதுகை மேலெல்லாம் ஒரே துளசி மயமாக இருக்குது. பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய திருவடியை பாதுகை மேலே வைக்கிறதுக்காக போகிறார். அப்படி வைக்க போகச்ச அதில் இருக்க முடியாத வண்டுகள் இருக்கு, இதெல்லாம் செல்லுன்னு உடனே எல்லாம் உசரக்க கிளம்புறது. அத்தனையும் காலை வச்ச உடனே அங்கே எல்லாம் அதில் பூவில் தேனை பறிகின்றது தானே அந்த வண்டுகள்லாம் இருக்கேன், உடனே திரேபாகம் எல்லாம் கிளம்புறது. பமந்தின்னார் துளசியும் பமந்தி, துளசியை விட்டுவிட்டு எல்லாம் வழியாக பறந்து சொல்றது. வண்டு பறக்கச்ச என்ன பண்ணும் அப்படின்னா ரீங்காரம் பண்ணிட்டே சத்தம் போட்டுட்டே தான் கிளம்பும். தெரிஞ்சுதா, அப்படி நிறையா வண்டுகள் சத்தம் போட்டுன்னு கிளம்பின உடனே அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பெருமாள் ராஜா வந்து வெளியில் புறப்படுறதா இருந்தாக்க உடனே அந்த புறப்பாட்டு வாத்தியம் வாசிப்பான், நகாரா அடிப்பான், ராஜா வரப்போ குண்டு போடுவான், இதெல்லாம் பண்ணால் ராஜா வெளியில் புறட்டு வராருன்னு தெரியும். அதுபோல பெருமாள் சத்துருசம்ஹாரத்துக்காக புறப்படுறதுக்கு பாதிய மேலே திருவடியில் வச்ச உடனே இந்த வண்டுகள்லாம் கிளம்பி ரீங்காரம் பண்ணி வாத்தியம் வாசிக்கிறாப்புல வாசிக்கிறான். அதாவது முன்னாடி காகலம்னு ஒரு வாத்தியத்தை உதுவாளாம், பிரஸ்தான காகளரவாதுரக அப்படிங்கிறார். பிரஸ்தான காகளரவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போனாக்க, புறப்பாட்டு வாத்தியம், அதுக்கு எக்காலம்னு பேர், காகலம் சொல்லுவா எக்காலம்னு சொல்லுவார். அந்த வாத்தியத்தை வாசிப்பான். இந்த வண்டுகள் கத்துற ரீங்காரம் இருக்கேன் அது எக்கால வாத்தியம் வாசிக்கிறா அப்படின்னு இருக்கு.
ஆக எக்கால வாசி வாசி எதுக்கு வாசிக்கிறது? புறப்பாட்டுக்காக வாசிக்கிறது. ஆகினால பெருமாள் இப்போ சத்திரசம்ஹாரத்துக்காக புறப்பட போறாருங்கிறத மின்கூட்டியே இந்த வண்டுகள் எல்லாம் தன்னுடைய ரீங்காரம் மூலமாக உலகத்துக்கே தெரிவிக்கிறது. எப்படி எக்கால வாத்தியத்தை வாசிப்பது போல இருக்கு. அப்படி இப்படியாக அப்படி நிறைய புஷ்பங்களாலே அதாவது துளசியாலே பெருமாள் நன்றாக அர்ச்சிக்கப்பட்டு தேவர்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக சத்ருசம்ஹாரம் பண்ணுவதற்காக அடிக்கடி புறப்படுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துல வர்ணித்தாரு சுவாமி தேசிகன். வெங்கேசபாத பரிபோக சுஜாத கந்தாம் சம்பிராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதரிசிதரசம் நகிலாத்ரியந்தே நாபீசரோஜமபி நந்தன சஞ்சரீகாஹ. ஸ்லோகம் 339. வெங்கேசபாத பரிபோக சுஜாத கந்தாம் சம்பிராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதரிசிதரசம் நகிலாத்ரியந்தே நாபீசரோஜமபி நந்தன சஞ்சரீகாஹ. பாதுகாதேவியே, என்ன நந்தன சஞ்சரீகா? நந்தனம் இந்திரனுடைய நந்தனம் உத்யானவனம் தோட்டம், அதுல புஷ்பங்கள்ல நிறைய வண்டுகள் எல்லாம் மொச்சுன்னு இருக்கு. ஆக என்ன அர்த்தம்? அவ்வளவு மகரந்த பொடி இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, கமகமன்னு தேன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பேற்ற உசந்த புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சுன்னு வந்து என்ன பண்றான்? பாதுகைக்கு ஆராதிக்கிறான். வெங்கேஷ பாத பரிபோக சுஜாத கந்தாம் பவதீம். பிராட்டி பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவ அப்படின்னா, ஏற்கனவே கமகமகமான வாசனை உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், வெங்கேசன் ரங்கநாதன் எம்பெருமான் அவனுடைய திருவடி என்ன, அந்த திருவடியை எப்போதும் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. பரிபோகம் தெரியுதா, எப்போவும் திருவடியோட சேர்ந்து திருவடியை பாதுகாத்துக்கிண்டு அந்த திருவடியை நீ எப்போதும் சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்க. அந்த திருவடியில் என்ன வாசனை இருக்குன்னு கேட்டால், சுஜாத கந்தாம், அழகான உயர்ந்த வாசனை இருக்கு திருவடியில். தெரிஞ்சுதா, பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, சர்வகந்தா சர்வரசான்னு ஸ்ருதி சொல்றோம். அதனால எம்பெருமானுடைய திருவடியில எல்லா வகையான மலர்களுடைய உயர்ந்த கந்தம் வாசனையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிறைய தேன் ரசமும் இருக்கு. தெரிஞ்சுதா, அதனால சுஜாத கந்தாம் நல்ல வாசனையும் நல்ல ரசமும் உங்ககிட்டயே இருக்கு இப்போ. ஏன்னா அப்பேற்பட்ட உயர்ந்த திருவடியை நீ ஆசிரியிருக்கிறதுனால, அப்ப பரிபோக சுஜாத கந்தாம் பவதீம். அப்பேற்ற உன்ன என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, சம்பிராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி, திவ்ய புஷ்பைஹி என்ன சம்பிராப்ய, இந்த வண்டு புஷ்பங்கள் இருக்கான வண்டுகள்லாம் இருக்க, அதுகள்லாம் திவ்ய புஷ்பை சக தேவலோகத்திலேருந்து நந்தனவனத்தில் பறிச்ச புஷ்பங்களோட கூட சம்பிராப்ய பவதீம் சம்பிராப்ய கமகமான வாசனையும் தேனும் சொட்டக்கூடியதான அந்த நிலவில் இருக்க முடியாத உன்னை வந்து இந்த வண்டுகள் எல்லாம் வந்து அடைஞ்சது. எப்படி தேவர்கள் எல்லாம் நந்தனவனத்திற்கு அற்புதத்தை எடுத்து பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறபடினால, அந்த பாதுகா தேவி கிட்ட நல்ல வாசனையும் நல்ல தேவனும் இருக்கு. ஆகினால அந்த நந்தனவனத்தில் இப்போ சஞ்சரிச்சிருந்த முடியான வண்டுகள் எல்லாமே அந்த புஷ்பத்தோட கூடவே வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த புஷ்பங்களை அர்ச்சனை பண்ண ஒருபாடு அந்த புஷ்பங்களையும் முடிச்சுட்டு இருக்கு. தேனை பறிகண்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. தெரிஞ்சுதா, அப்படி இருக்கிற காலத்துல இந்த வண்டுகளுடைய சுபாவம் என்னன்னு கேட்டோம்னா, தேன் பருகிறதுக்காக வட்டமிட்டுண்டே வரும். அதுல எது பெரிய பூவோ, எதுல நிறைய ரசம் இருக்கோ தேன் இருக்கோ, அந்த பூவில் போட்டி போட்டு போய் உட்காந்து பருகும். இது இயற்கை, மனுஷனுக்கு அப்படித்தானே. அதனால எங்க நிறைய கிடைக்கிறதோ அங்கே தானே ஓடுவா. அதனால வண்டுகளும் அப்படித்தான் பண்ணும். அப்படி அது ஆகாசத்துல பறந்து வந்துட்டு இந்த புஷ்பத்தை அடையிற காலத்துல பெருமாள்கிட்ட 800 புஷ்பம் பர்மனண்டா இருக்கு. என்ன இருக்கு எப்போதும் நிரந்தரமா?
நாபி சரோஜமபி. நாபி கமலத்துல தாமரைப்பூ இருக்கு, அது சகஸ்திரபத்ரம், 1000 இதழ்கள் கொண்ட பெரிய தாமரைப்பூ, அது நல்ல கமகமான வாசனை அடிக்கிறது, நிறைய தேனும் ரசமும் நிறைய இருக்கு. அது நித்தியோபதரிசித ரசம். அந்த நாபி கமலமானது எப்படி இருக்கு, நித்திய உபதரிசித ரசம், எப்ப பார்த்தாலும் அதுல தேன் ஒழுகின்றே இருக்கு, நிறைய தேனோட கூடி இருக்கு, கமகமன் இருக்கு, தெரிஞ்சா. அப்படி இருக்கிற காலத்துல பெரிய பூவாவும் நிறைய தேனும் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்த உடனே இந்த வண்டுகள் சிறிய பூவில் இருக்கும்போது தேனை பருகுவதை விட அதை பருகலான்னு அங்கதான் ஓடுற வழக்கம், எப்போதுமே வழக்கம். அப்படி இருக்கிற காலத்துல இந்த வண்டுகள்லாம் இருக்க நகில ஆத்ரியந்தே, அந்த நாபி சரோஜம் இருக்க நாபி கமலம், அந்த தேனை பருகிறதுக்கு அதுங்கிட்ட யாரும் போறதே இல்லை அப்படின்னா. அதாவது வண்டுகள் இயற்கையாக நிறைய மனமும் ரசமும் தேனும் புரிந்திய பூவில தான் பருகிறதுக்கு போட்டி போடணும், ரெண்டு மூணா ஓடும், என்ன போட்டி போடும், நாலஞ்சா உட்காந்து மொய்க்கும் அந்த தேனை பருகும். அப்படி சுவாவம் இருந்தாலும் கூட பறிச்சுண்டு வந்த புஷ்பங்களை இருக்கும்படியான தேனை பருகின்ற இருக்கும்படியான திருவடியங்கள் இருக்கும்படியான இந்த வண்டுகளெல்லாம் மேலே பறந்து போய் அந்த நாவிகமத்தில் இருக்கும்படியான தேனை பருக வேண்டியிருக்க அதை மதிக்கவே இல்லை, அதுகிட்ட போகவே இல்லை அப்படின்னா. அதாவது அங்க போனா விசேஷ லாபம் இருக்கு. என்ன விசேஷ லாபம், நிறைய ரசம் கிடைக்கிறது, நிறைய தேனை பருகலாம், இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு இந்த தேன்கள் போறதில்லை அப்படின்னு, வண்டுகள் போறதில்லைன்னா. வண்டுகள்னா ஆறு ஏகாந்திகளா, பரமே காந்திகள். இந்த பரமே காந்திகள் யார் எவ்வளவு பலம் கொடுத்தாலும் ஐகமா என்னென்ன கிடைச்சாலும் கூட அவாள்கிட்ட போக மாட்டா, எது உயர்ந்ததோ எம்பெருமான் திருடியத்தான் அடைவார்கள், அதைத்தான் போற்றுவார்கள், அங்கேதான் பிரபத்தி பண்ணி எல்லாம் பண்ணுவாளே ஒழிய நிறைய லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக உலகில் இல்லறத்தில் கிடைக்கக்கூடியதான இந்த பலங்களை அனுபவிக்கிறதுக்காக மற்ற தெய்வங்களை நாடமாட்டார்கள் பரமே காந்திகள் என்று சதாச்சாரிய கடாட்சத்தால இது நல்லது இது கெட்டதுன்னு விவேகமுடைய மகான்கள் இருக்காள், அவள்லாம் பாகவதர்களை ஆசிரியத்து என்ன பண்ணுவா, அல்பமான பிரம்மபட்டத்தெல்லாம் புல்லாக மதித்து அதை நாடாமல் மோட்சத்தையே விரும்புவார்கள் என்பது கருத்து. அதாவது இந்த வண்டுகள் இந்த கீழே புஷ்பத்தில் இருக்கும் திருவடி வாரத்தில் இருக்கும்படியான பிரம்மகந்தா பிரம்மரசான எம்பெருமானுடைய கந்தமும் ரசமும் சேர்ந்து இருக்கும்படியான பாதையோடு சேர்ந்து இருக்கும்படியான அந்த புஷ்பங்கள் இருக்கும்படியான தேனை பருகத்தான் போறதே ஒழிய மேலே பெரிஷ்டா இருக்கும்படியான நாபிகோணத்தில் இருக்கும்படியான இதுகிட்ட போறதில்லை. ஆக என்ன அர்த்தம், பிரமேய காந்திகள் என்ன இன்னும் நிறையாக நமக்கு லாபங்கள் இந்த லோகத்தில் கிடைச்சாலும் கூட என்ன கண்டவர்களை ஆசிரியிச்சு அவர்களிடையே அவர் வழி வழி சொல்லி அவர் வழி போக மாட்டார்கள், பின்ன எம்பெருமானையே ஆசிரியிச்சு எம்பெருமான ஆசிரியத்திற்கு காரணமாக இருக்கும்படியான ஆச்சாரியர்களை ஆசிரியிச்சுட்டு அதனுடைய வேண்டிய மோட்சாந்த பலத்தை தான் அடைவார்கள். அப்போ ஆச்சாரிய சாமத்தில் இருக்கும்படியான இந்த பாதுகையே அடைஞ்சு எப்படியானால் இந்த வண்டுகள் இருக்கின்றனவோ அதே மாதிரி மகான்களும் இருப்பார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரியறது. அதை நம்மளோட பாசுரத்திலையும் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டால், குருகா நீளா இறுதி கூடா எனையூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியிலே. என்ன எம்பெருமானோடு கலந்து பிரிந்தாள் சடவன் ஆயகி. அப்போ எம்பெருமான் அப்படி சேர்ந்திருந்த காலத்தில் என்ன பண்ணிவிட்டான் அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய நிரவதிகமான சௌந்தரியம் இருக்க தன்னுடைய பேரழகு அதை முழுக்கலும் காட்டினான். அதை காட்டினுடனே சடவபராயனுடைய புலன்கள்லாம் இருக்க கண்முதலிய புலன்கள் எல்லாம் எல்லாமே எம்பெருமானுடைய அழகலை சொக்கி போய் எம்பெருமானோடையே சேர்ந்து கொடுத்தோன்னு சொல்ல முடியாது இருக்கும். அதனால எம்பெருமான் மறுபடியும் மறைந்தான், மறைந்தா இவனுடைய கண்கண் முதலியான புலன்களையும் பறித்து கொண்டு சென்று விட்டானோ என்ற முறையில இந்த நாயகி கஷ்டப்படுறான், தெரிஞ்சா. அப்ப என்ன பண்றா, மறுபடியும் எம்பெருமான அடையணுமே என்பதற்காக அங்க இருக்க முடியாத குருகுகள் பறவைகளை பார்த்து அவளை தூது விடுறான். அதாவது குருகுங்கிற ஸ்தானத்துல ஆச்சாரியன், ஆனா ஆச்சாரியனை தூது விட்டு பெருமாளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்கிறான், தெரிஞ்சா அப்படின்னு இந்த பாட்டுல சாதிக்கிறான். அப்படி பாட்டினுடைய முழு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா,
நாயகி இருக்காள், அவளுக்கு உலகத்துல வைசேக சுகம் நிறைய கிடைக்கிறது. வைசேக சுகம்னா இந்த லோகத்துல கண்ணால பார்த்து அல்லது நாக்கால சுவைத்து காதால கேட்டு மூக்கால முகர்ந்து அனுபவிக்கக்கூடியான ஐங்கருவி கண்ட இன்பம் இருக்க, அவைகள்லாம் கிடைச்சாலும் தெரிஞ்சுதா அதெல்லாம் எப்பேற்பட்டது.